ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறோம்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்கூல் ஓப்பனிங் குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின ஒரு சில முக்கியமான தகவலாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணால் பாருங்கள். அக்டோபர் 1ஆம் தேதி முதல் 10th, 11th, 12th மாணவர்கள்லாம் பள்ளிக்கு வரலான்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவிபெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகள்லாம் விருப்பப்பட்ட பள்ளிக்கு வந்து டீச்சர்ஸ் கிட்ட சப்ஜெக்ட் தொடர்பான டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ்க்கு வெளியே இருக்கும் பள்ளிகளுக்கு மட்டும் மாணவர்கள் வந்து பாடங்கள் தொடர்பான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ பள்ளியில் பணியாற்ற 50% ஆசிரியர்கள் மட்டும் பள்ளிக்கு வர அனுமதி கொடுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் 11th, 12th வகுப்பு மாணவர்கள்லாம் விருப்பத்தின் அடிப்படையில் அக்டோபர் 1ஆம் தேதி வந்து பள்ளிக்கு வரலாம் என்று தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அரசாணை வெளியிட்டிருக்காங்க. தினசரி வந்து 50% மாணவர்களை வந்து சுயேட்சை முறையில் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. பருவநிலை சரியாக இருந்துச்சுன்னா வகுப்பறைக்கு வெளியே பாடம் நடத்தலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக 50% ஆசிரியர்கள் மட்டுமே பாடம் நடத்த அனுமதிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. கொரோனா தடுப்புக்கான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்காங்க. ஸோ மத்திய அரசு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 9th 12th மாணவர்களாம் விருப்பத்தின் பெயரில் ஸ்கூலுக்கு வரலான்ட்டு அனுமதி கொடுத்தாங்க. இதையடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தற்போது அனுமதி கொடுத்திருக்காங்க. விருப்பத்தின் பெயரில் மட்டும் வரலாம் சொல்லியிருக்காங்க, கட்டாயம் போயே ஆகணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் ஸ்கூலில் வந்து கட்டாயம் வரணும்னு ஆர்டர் போட்டாங்கன்னா நீங்கள் புகார் தெரிவிக்கலாம், மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள்கிட்ட புகார் தெரிவிக்கலாம். ஸோ அவங்களோட கான்டாக்ட் நம்பர் மெயில் ஐடிலாம் tnschools.gov.in இந்த வெப்சைட் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸ்கூலுக்கு வராத மாணவர்கள்லாம் ஆன்லைன்ல பாடம் நடத்த வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்காங்க. இப்ப ஸ்கூலுக்கு பாத்தீங்கன்னா முதற்கட்டமா விருப்பத்தின் பெயர்ல வரலாம் சொல்லியிருக்காங்க. இந்த கொரோனாவின் தாக்கம் பொறுத்து அக்டோபர் 15ஆம் தேதிக்கு பிறகு பள்ளிகளே வந்து நிரந்தரமா திறப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இப்ப மோஸ்ட் ஆஃப் த பிரைவேட் ஸ்கூல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா எல்லா மாணவர்களும் பள்ளிக்கு வரணும்னு ஆர்டர் போட போறாங்க. அப்படி எதாவது ஆர்டர் போட்டாங்கன்னா கண்டிப்பா நீங்க புகார் தெரிவிக்கலாம். அதுக்கான வெப்சைட் லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள், டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.